Hello friends, போன வீடியோல நம்ம இன்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் ஆன ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்டிவிஜுவல் போக ஃபர்ம் எல்எல்பிஸ் அண்ட் கம்பெனிஸ் அவங்களுக்கான டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ அண்ட் அவங்களுக்கான டோட்டல் சர்ச்சார்ஜ் எவ்வளோ இந்த கான்செப்ட்ஸ் படி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பி இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னா ஃப்ளாட் ரேட் ஆஃப் 30%. ஃப்ளாட் ரேட் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்லாப் ரேட். ஸ்லாப் ரேட்னா ஸ்லாப் வைஸ் அப்டு 250,000 இவ்வளோ, 250,000லேருந்து 5 லேக் இவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஃபர்ம் ஆர் எல்எல்பிக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ரேட்டில் டேக்ஸபிள், 30% ஃப்ளாட் ரேட். அவனோட டோட்டல் இன்கம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறானோ அதில் 30% டேக்ஸபிள். அவனோட சர்ச்சார்ஜ், சர்ச்சார்ஜுங்கிறது ஆக்சுவலாக இப்போ ஒரு சின்ன பேசிக்கான ஒரு கான்செப்டை பார்ப்போம். இன்கம் டேக்ஸுங்கிறது ப்ராக்ரெசிவ் இன் நேச்சர். மீனிங் என்னென்னா எவ்வளோ கிலோ அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறானோ அவ்வளோ கிலோ அதிகமாக டேக்ஸ் கட்டுவான், எவ்வளோ கிலோ கம்மியாக இன்கம் ஏர்ன் பண்ணுறானோ அவ்வளோ கிலோ கம்மியாக டேக்ஸ் கட்டுவான். அதனால தான் லோ இன்கம் ஏர்னருக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டான ரிபேட்டுன்னு சொன்னோமா, சாரி ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A அப்படின்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து எக்ஸீட்ஸ் 1 crore, 1 crore மேலே ஒருத்தன் ஏர்ன் பண்ணுறான்னா அவன் கண்டிப்பாக ஹை இன்கம் ஏர்னர் தான். அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறவனுக்கு என்ன பண்ணணும், அதிகமாக டேக்ஸ் வாங்கணும். அதனால தான் 1 crore மேலே இன்கம் ஏர்ன் பண்ணுறவனுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த 30% டேக்ஸ் போக 12% சர்ச்சார்ஜ் பிடிக்கிறாங்க. ஆனால் 1 crore கம்மியாக இருந்தான்னா அந்த சர்ச்சார்ஜுங்கிறது கிடையாது. மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள். மார்ஜினல் ரிலீஃப்னா என்னங்கிறத வந்து நான் உனக்கு இன்னொரு வீடியோவில் மார்ஜினல் ரிலீஃப் பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இது போக அவனுக்கு எஜுகேஷன் சேஸ் அண்டு இது இப்போ 2+1 கிடையாது, 4% தான். இதுதான் வந்து ஃபர்ம் அண்ட் எல்எல்பியோட டாக்ஸேஷன். 30% ஃப்ளாட் ரேட் அண்டு 1 crore எபவ் இருந்துச்சுன்னா சர்ச்சார்ஜ் 12%, மார்ஜினல் ரிலீஃப் அவைலபிள் அண்ட் எஜுகேஷன் செஸ் இஸ் 4%. இது வந்து ஃபர்ம் ஆர் எல்எல்பியாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு ஃபார் அ கம்பெனினா டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தான்னா அதே டொமஸ்டிக் கம்பெனியோட கிராஸ் டேர்ன் ஓவர் வந்து ப்ரீவியஸ் இயரில் 50 crore கம்மியாக இருந்துச்சுன்னா அவனோட அந்த கம்பெனியோட டேக்ஸ் ரேட் வந்து 25%. அதே டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்து 50 crore தாண்டிடுச்சுன்னா அவனோட டேக்ஸ் ரேட் 30%. அண்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 40%. இது மூணுமே வந்து ஃப்ளாட் ரேட் தான். அங்கே ஃபர்ம் ஆர் எல்எல்பிக்கு சொன்ன மாதிரி ஃப்ளாட் ரேட் தான். அடுத்து கம்பெனியோட சர்ச்சார்ஜ் என்னென்னு பார்ப்போம். திரும்பவும் சர்ச்சார்ஜ் இதே கேஸ் தான். கம்பெனி வந்து ஒரு கம்பெனியோட டோட்டல் இன்கம் 10 crore தாண்டிடுச்சுன்னா அந்த கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 12% அண்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா 5%. 1 crore 10 crore அவனோட டோட்டல் இன்கம் இருந்துச்சுன்னா டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தால் 7% அண்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 2%. 1 crore கம்மியாக இருந்துச்சுன்னா டொமஸ்டிக் கம்பெனிக்கும் சர்ச்சார்ஜ் கிடையாது, ஃபாரின் கம்பெனிக்கும் சர்ச்சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி மார்ஜினல் ரிலீஃப் ரெண்டு பேருக்குமே அவைலபிள். எஜுகேஷன் சேஸ் பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 4%. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டேக்ஸ் லைபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ஃபார் ஃபர்ம் எல்எல்பி அண்ட் கம்பெனிஸ். கம்பெனிஸ் இன்க்ளூட் ஃபாரின் கம்பெனி அண்ட் டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் அவங்களோட சர்ச்சார்ஜ் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த டாக்ஸேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.